ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம வீக்கே இன்ஃபோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய இடங்களை பார்த்துருந்தாலும் அதில் வித்தியாசமான ஒரு இடம் தான் நமக்கு சத்தியமங்கலம் வனப்பகுதி. கர்நாடகாவின் எல்லையில் இருக்கக்கூடிய இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திம்பம் 27 ஏர்பின் பெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாசனூர் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பன்னாரி அம்மன் கோயில், புகழ்பெற்ற அந்த கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் வீரப்பன் வந்து இந்த பகுதியை வந்து வேறு லெவலில் கலக்கிட்டு இருந்தார். அப்போ கூட அவர் மறைஞ்சிருந்தாலும் இந்த கோயிலுக்கு வாரந்தோறும் தவறாமல் வந்து போவாராம். அந்த கோயிலை நாங்கள் பார்த்துக்கிட்டு அங்கே இருந்து நாங்கள் இப்போ திம்பம் ஹில்ஸ்க்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சத்தியமங்கலத்தை கடந்து திம்பம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டர். இங்கே கூட போட்டிருக்கு பாருங்கள், சத்தியமங்கலம் வனப்பகுதி டைகர் ரிசர்வ்னு போட்டிருக்கு. இந்த 14 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 27 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. அந்த 27 ஏர்பின் பென்ஸ் தான் ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸு. உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா காட்டுப்பன்றி, மான்கள், கரடி, சிறுத்தை வந்து அதிக அளவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு சமயத்தில் சிறுத்தை புலியெல்லாம் அழிஞ்ச இடமாக இருந்தது. இப்போ 2 இயர்ஸ் லாக்டவுன் டைமில் அதுங்களுக்கு ரெஸ்ட் கிடச்சது ஒன்றே தெரியலையே. நிறைய அளவு இப்போ இனப்பெருக்கம் அடைஞ்சு இப்போ நிறைய புலிகள் இருக்குது, நிறைய சம்பவங்களும் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த பகுதியில் வந்து 2 வீலர்ஸ் அலோடு கிடையாது. பட் என்னென்னா டே டைமில் அலோடு உண்டு, ஆனால் என்னென்னா நீங்கள் எங்கேயுமே நிற்கக்கூடாது, நீங்கள் வந்து போயிட்டே இருக்கணுன்ற மாதிரியான ஒரு வார்னிங்கில் தான் உங்களை அனுப்பிவிடுவாங்க. திம்பம் ரீச் ஆகியாச்சு. இப்போ நம்ம இந்த திம்பம் பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 27 ஏர்பின் பென்ஸ் வரும். ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில இடங்களில் பார்த்திங்கன்னா மூங்கில் தோட்டங்கள். நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு யானை, அதுக்காக ஸ்டாப் பண்ணி தான் நாங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு இப்போ ரொம்ப பயம் என்னென்னா அந்த ஒரு தடுப்பு ஒன்றும் கிடையாது, ஒரு கேட் இருக்குது, அந்த வழியாக வந்துருமோ அப்படின்ற கனவத்தில் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அது என்ன இடத்துல வண்டி ஒரு சத்தத்துலேயும் என்னன்னு தெரியல, பின்னாடி வந்து வண்டியாலேயோ அதை வந்து எங்களை விரட்ட ஆரம்பிச்சது. அதனால் நாங்கள் இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதுன்ற மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக வனவிலங்குகளை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய இந்த திம்பம் ஏர்பின் பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். காட்டு பன்னிகள், மான், கரடி, முயல் எல்லாம் வந்து இங்கே அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி. சுற்றியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மாநிலங்களும் வந்து இணையக்கூடிய ஒரு அருமையான பகுதி தான் இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதி. எங்கே பார்த்தாலும் ஏக்கர் கடங்களை இந்த வனப்பகுதிகள், மலை தொடர்கள் பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய துன்பங்களை மறந்து ஒரு நிமிஷம் அருமையாக ரசித்து செல்லக்கூடிய இந்த அருமையான இடம்தான் இந்த சத்தியமங்கலம் திம்பம் கேட் ரோடு. கடந்து வந்த பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோடிலிருந்து சத்தியமங்கலம், சத்தியமங்கலத்திலிருந்து பன்னாரி, பன்னாரியிலிருந்து திம்பம், திம்பத்திலிருந்து தான் ஹாசனூர் எல்லை வரைக்கும் ஒரு ட்ரிப்பு. அதாவது இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 1 டே மார்னிங் 7:00 ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து ஒரு 9:30-10:00 நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸ்டே பண்ணி பார்க்குறது அந்த ஹாசனூரில் நிறைய ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. திம்பத்துலேயும் நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்டே பண்ணி வரலாம். ஆனால் எங்களுக்கு வந்து 1 டே ஃபுல்லாக ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை. இந்த பகுதி பார்த்திங்கன்னா வருடம் முழுதுமே ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கக்கூடிய பகுதி தான் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டோட ஈரோடிலிருந்து சத்தியமங்கலம், திம்பம் வழியாக நமக்கு ஹாசனூர் வழியாக நம்ம கர்நாடகாவை இணைக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பெங்களூர் ரூட்டு தான். இந்த பகுதி அடிக்கடி வந்து பிளாக் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நிலச்சரிவுகள் ஏற்படும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ட்ரிப்பு போகணும் அப்படின்னு இருந்தால் நல்ல மழை உள்ள சீசன்கள், சைக்கிள் உள்ள சீசன்கள்லாம் போக வேண்டாம். மற்ற சமயத்தில் எந்த நேரத்தில் போனாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் தான் இந்த திம்பம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சத்தியமங்கலம் திம்பம் வனப்பகுதி இப்போ நாங்கள் ட்ரெக்கிங் போகும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா எங்களை தவிர யாருமே இல்லாத மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ளே நாங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு. எந்த நேரத்தில் எந்த சைட்லேருந்து வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸில் தான் எங்கள் பயணம் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஹில்ஸ் போயிருப்பீங்க, ஆனால் இது வந்து வித்தியாசமாக மாறுபட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த சத்தியமங்கலம் திம்பம் மற்றும் ஹாசனூர் இந்த ரூட்டை நீங்கள் ஒருக்கா உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ்.